உலகம் முழுமையும் உள்ள சன் லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம், அனைத்து வயதினருக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம். இந்த நிகழ்ச்சியிலே எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். குர்குமிஸ் சாட்டிவஸ் என்று சொல்லக்கூடியது வெள்ளரி. இந்த வெள்ளரியினுடைய இலைகள் ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்றன. இந்த வெள்ளரி இலைகளை காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு சம அளவு குர்குமின் என்று சொல்லக்கூடிய சீரகத்தை சேர்த்து உறவாடும்படி கலந்து வைத்து கொண்டு காலை வெறுகடி மாலை வெறுகடி என்று வாயிலிட்டு சுடுநீர் பருகுகின்ற நிலையிலே அல்லது தேனோடு குழைத்து சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே சிறுநீர் தேங்கி இருந்து உடல் வீக்கம் காணுகின்ற வகையிலே இருக்கின்ற உடல் தேவையற்ற நீரை வைத்திருக்கின்ற நிலையிலே இருந்து ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே அந்த சிறுநீரை வெளித்தள்ளி உடலை வற்று செய்யக்கூடியதாக விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இது சிறுநீர் பாதையில் இருக்கின்ற எரிச்சலை, இந்த பர்னிங் மிக்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் எரிச்சலோடு வெளியாவதை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. தொண்டைக்கும் இதமான ஒரு மருந்தாக இது திகழ்கிறது. தொண்டைக்கட்டு, நாவறட்சி இவற்றை போக்குகின்ற ஒன்றாக இந்த வெள்ளரி இலையும் சீரகமும் மருந்தாகி விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, பூண்டு, அல்லியம் சாட்டிவம், த கார்லிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இந்த பூண்டு பெரிய பல் 10 எடுத்து 50 ml நல்லெண்ணெயோடு நசுக்கி சேர்த்து காய வைத்து வானலியிலிட்டு எண்ணெய் பதத்திலே தைல பதத்திலே காய வைத்து எடுத்துக்கொண்டு ஆற வைத்து அதை ஓரிரு சொட்டுக்கள் காது வலி வருகின்ற பொழுது காதிலே விட்டு வருவதனாலே சில நாட்கள், ஒரு சில நாட்கள் அந்த காது வலி என்பது இல்லாமல் போகும். காதிலே சேர்ந்திருக்கின்ற ஏதேனும் பூச்சி புழுக்கள் இருந்தால் அவையும் இறந்து மடிந்து வெளியேறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சிறுநீர் தாரையிலே எரிச்சல் ஏற்படுவது என்பது மிக சாதாரணமான ஒன்று. அதாவது அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவது, அதனாலே உடல் உஷ்ணம் ஏற்படுவது, அதிக தூரம் பயணிப்பது, அதனாலே உஷ்ணம் ஏற்படுவது, நிறைய காரமான பொருட்களை உண்பது, நீர் குறைத்து பருகுவது, இவை பற்றிய காரணங்களினாலே சிறுநீர் தாரையிலே எரிச்சல் ஏற்படுகிறது. சில நேரத்திலே இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய தொற்றுனாலே சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது. அதனாலே லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்போக்கு, கொனேரியா என்று சொல்லக்கூடிய பால்வினை ஒழுக்கு, இவையினாலே சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது, சிறுநீர் எரிச்சலாக செல்லுகின்றது. இந்த நிலையிலே நமக்கு சிசிஜியம் குமினி என்று சொல்லக்கூடிய நாவல், ஜம்பு என்று வடமொழியிலே சொல்லுவார்கள், நாவலுடைய இலை கொழுந்து ஒரு அடிப்படை மருந்தாகி பயன் தருகிறது. அதனோடு சின்னமோம் என்கின்ற பட்டை, லவங்க பட்டை மணமுடையது, சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடியது, பால் வினை நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும் இந்த லவங்கப்பட்டை நமக்கு உணவிலே சேர்த்து பயன் தருகிறது. இதனோடு எலட்டேரியா காடுமோம் என்று சொல்லக்கூடிய ஏல் அரிசி, சாதாரணமான ஏலக்காய் நாம் பயன்படுத்துவது சற்று விலை அதிகமானது, உணவுக்கு பயன்படுத்துகின்ற ஒன்று. அதே பயனை தரக்கூடியது காட்டு ஏலம். அந்த காட்டு ஏலத்தினுடைய ஏல அரிசி நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த ஏலரிசியை நாம் உணவிலே சேர்க்கின்ற பொழுது சிறுநீர் தாரை எரிச்சல், சிறுநீர் தாரை தொற்று, அதனாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு இவற்றையெல்லாம் போக்கி சிறுநீரகத்துக்கு பலம் தரக்கூடியதாக ஒரு மருந்தாக இது விளங்குகிறது. இதை செயல்முறையிலே எப்படி செய்து பயன்படுத்துவது என்று பார்ப்போம் வாருங்கள்.
நேயர்களே, நாம் இன்னைக்கு நாவல் இலை துளிரை பயன்படுத்தி சிறுநீர் தாரை எரிச்சல், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் மற்றும் வயிற்று வலி, சூட்டினால் ஏற்படக்கூடிய கழிச்சல் இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நாவல் துளிர், லவங்கப்பட்டை, ஏலரிசி, தேன். நமக்கு நாவல் துளிர் கிடைக்கும் பொழுது நம்ம இந்த துளிரை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் நாவல் கொட்டை பொடி கிடைக்கும், அந்த பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேன் விட்டுக்கலாம். இந்த நாவல் துளிரை இந்த தேனில் வதக்கணும். நாவல் துளிரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தேனில் லேசாக வதக்கிடலாம். நாவல் இலை தேனில் நல்லா வதங்கி பச்சை நிறம் மாறி பழுப்பு நிறம் வரும்பொழுது நம்ம நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம லவங்கப்பட்டை பொடி 2 சிட்டிக்காய் அளவு. நம்ம லவங்கம் பட்டை நம்ம டைரெக்டாக சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு சிறிய துண்டு பட்டை அப்படியே சேர்த்துக்கலாம். அதே போல் ஏலரிசி, ஏலக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய அரிசி மட்டும் எடுத்து இதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஏலரிசி பொடி 1 சிட்டிக்காய் அளவு. நம்ம தேன் ஏற்கனவே விட்டுட்டதுனால கடைசியாக தேன் ஆட் பண்ண வேண்டாம். நாவல் இலையை தேனில் நல்லா வதக்கிட்டு அதோட ஏலரிசி பொடி, லவங்கப்பட்டை பொடி இவை இரண்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுடணும். கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை 60 ml அளவுக்கு நம்ம உணவுக்கு முன் எடுத்துகிட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் சிறுநீர் தாரை எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை தொடர்ந்து இருக்கும்பொழுது அவர்களுக்கு இடுப்பு வலி, கால்களில் வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அதனால் வெயிட் லாஸும் ஏற்படும், முடிவு உதிர்வு, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். பெண்கள் தொடர்ந்து இந்த கஷாயத்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது வெள்ளைப்படுதல் சரியாகும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருக்கும், அவர்களுக்கு இடுப்பு வலி, அதிகப்படியான இடுப்பு வலி இருக்கும். அந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருக்கிறதுனால அவங்களும் தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த பெல்விஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும், அதனால் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சரியாகும். உடல் சூடு அதிகமாகும் பொழுது சிறுநீர் தாரையில் எரிச்சல் ஏற்படும். அதே போல் வயிற்று வலி, கழிச்சல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம இந்த கஷாயத்தை குடித்தோம்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் கழிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். நாவல் இலை துளிர், லவங்கப்பட்டை, ஏலரிசி மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து 60 ml அளவுக்கு உணவுக்கு முன் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது சிறுநீர் தாரை எரிச்சல், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், உடல் உஷ்ணம் அதிகமாவதால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி மற்றும் கழிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, நாவல் இலை துளிரோடு ஏலரிசி, லவங்கப்பட்டை, தேன் சேர்த்து ஒரு தீநீராக இங்கே வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் இரு வேளை உணவுக்கு முன்பாக அந்தி சந்தி என்று சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே வயிற்றை பற்றிய தொல்லைகள், வயிற்று வலி, வாயு இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. செரிமான சீர்கேடுகளை போக்கி செரிமானத்தை டைஜஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இது சீர் செய்யக்கூடிய ஒரு மருந்தாகிறது. இடுப்பு இழுப்பை சார்ந்த நிலையிலே, இந்த பெல்விக் ரீஜன் என்று சொல்லக்கூடிய வகையிலே கருப்பை கோளாறுகளை போக்கக்கூடியதாகவும், சிறுநீரக கோளாறுகளை போக்கக்கூடியதாகவும், இது கருப்பையை தூண்டி சரியான வகையிலே முறையற்ற மாதவிலக்கை முறைப்படுத்தி இந்த ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் என்கின்ற நிலைக்கு கொண்டு வருகின்ற ஒரு மருந்தாகவும், இடுப்பு வலி இவற்றை போக்கக்கூடியதாகவும், அதற்கு காரணமாக இருக்கின்ற வெள்ளைப்போக்கு தொற்று இவற்றை நீக்கி ஒரு நல்ல நிலையை கருப்பைக்கு தருகிறது. சிறுநீர் பாதையில் இருக்கின்ற சிக்கலை போக்குகிறது. சிறுநீரை சரிவர வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருந்தாகவும் இது பயன்படுகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, நாவல் துளிர் அதனோடு லவங்கம் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.